ஓம் சச்சிதானந்தம், என்ன துர்நாற்றம் இங்கே? ஐயோ, சாமி யாரு? எங்க இருந்து வருது? இந்த கட்டை வெகு தொலைவிலிருந்து உன் கடையை நாடி வந்திருக்கிறது. என்னங்கடா இது? சாமியார் இந்த கடுந்தவன் செய்யறதுக்கு காட்டுக்கு போவாங்க, மலைக்கு போவாங்க, கோயில் குளத்துக்கு போவாங்கன்னு தான் நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க சாராய கடைக்கு வருவாங்கன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். சாமி என்ன சாராயமா கல்லா, எவ்வளவு வேணும்? என்ன கேட்டாய்? பட்டைக்கும் பரதேசிக்கும் தான் தொடர்பு. நான் யோகி, யோகி திருச்சித்தம்பலம். சாமி சாமி, நீங்க குடிக்க மாட்டீங்களா? தப்பு சாமி, தப்பு தப்பு தப்பு. பின்ன எதுக்காக இங்க வந்திருக்கு? என் குடியை கெடுத்து விட்டு ஓடி வந்து விட்டானே என் மகன், அவரை தேடிதான் நான் வந்தேன். என்னது, உங்க மகன் உங்க குடியை கெடுத்துட்டாரா? என் மகன் தான், நான் பெற்ற மகன் தான். நீங்க பெத்தீங்களா? ஆமா, 10 மாசம் இதே வயித்துல நான் சுமந்து பெத்தேன். தவமா தவ இருந்து பெத்தேன். எனக்கு என்ன வயசு இருக்கும்னு நினைக்கிறேன்? என்ன தாடி தலையெல்லாம் கருப்பாதான் இருக்கு, இருந்தாலும் ஒரு 50-55 இருக்கும்னு நினைக்கிறேன். குறிப்பறிந்து சொல்லுகிறாய், குறிப்பறிந்து சொல்லுகிறாய். இந்த வயசு ஒரு பெரிய வயசா? 55 வயசு. ஏதோ வியாபாரம் பண்ற ஒரு இளம் பெண்ணா பார்த்து நானாம் தரமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா பையா அப்படின்னு நான் சொன்னேன். இது தப்பா? கல்யாணம் பண்ற அளவுக்கு ஒரு பையன் நான் வீட்டுல இருக்கிறேன், உங்களுக்கு ஒரு கல்யாணம் கேடான்னு சண்டை போட்டான் என்கிட்ட. அவர் சண்டைக்கு தானே வந்தாரு, நான் அறுக்கணும். அப்படியே கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கொலையே பண்ணிருக்கேன். ஐயோ, வந்தானே, அந்த அளவு கூட வந்துட்டானே. கையில துப்பாக்கி எடுத்து சுட்டு பொசுக்கிடுவானா? என்னடா பையன், நீ வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொல்லிட்டேன். ஏ சாமி, நீங்க தான் உங்க மகனை அடிச்சு விரட்டிட்டீங்களே, அப்புறம் எதுக்காக அவரை தேடிக்கிட்டு அலையிறீங்க? அவனுக்காக நான் எவ்வளவு பொருள்கள் சேர்த்து வைத்திருக்கிறேன் தெரியுமா? 1, 2, எவ்வளவு! அது பார்ப்பாரற்றும் கேட்பாரற்றும் கிடைக்கிறதே என்று தான் அவரை தேடி நான் வந்தேன். ஐயோ பாவம். ஏன் சாமி, நீங்க தேடி வச்சிருக்கிற சொத்து எவ்வளவு தேரம்? எவ்வளவு அவ்வளவு நம்மளால சொல்ல முடியுதா? 1000 காணி நிலம், அதில் 5000 தென்னை மரம், ஆமா 3000 பனைமரம், 2000 புளிய மரம், 1000 மரம். 1000 மரம? மரம் என்ன மரம்? இந்த மரம் தங்கம் வைரம் கோமேதகம் வைடூரியம் இதெல்லாம் ஒரு பீப்பால போட்டு பாதாளத்துல புதைச்சு வச்சிருக்கிறேன். ஏன் வருகின்ற மருமகளுக்கு சீதனம் தர வேண்டாமா? அதற்காகத்தான் தேம்பி தேம்பி அழுகிறேனே என்று கேட்கவில்லையே. இவ்வளவு சொத்தும் சுதந்திரமும் இருந்து எந்த பயன்? குடும்பத்திற்கு விளக்கேற்றி வைப்பதற்கு ஒரு பெண் இல்லையே. பாவம் சாமி, நீங்க நீங்க ஒன்னு கவலைப்படாதீங்க சாமி. உங்க கிட்ட இருக்கிற சொத்துக்கு உங்க மகனை விட்டு தள்ளுங்க, உங்களே கட்டிக்கிறதுக்கு எத்தனையோ பெண்ணுங்க ஓடி வருவாங்க. சிவ 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 சிவா, ஓடி வந்த பெண்களை திருமணம் செய்து கொள்ளும் பழக்கம் எங்களுக்கு கிடையாது. நான் இப்பொழுது என் மகனை பார்த்தாக வேண்டும், அவனுக்கு திருமணம் செய்தாக வேண்டும். உங்க மகன் எங்க இருக்காருன்னு தெரியுமா? நன்றாக தெரியும், ஞான திருஷ்டியில் பார்த்தேனே, அவன் இங்குதான் இருக்கிறான். இங்கயா? என்ன சாமி சொல்றீங்க? இங்க நான் இருக்கேன், என் தங்கச்சி செல்லமா இருக்கா, எங்க ரெண்டு பேரை தவிர வேற யாருமே இல்ல. உண்மையை மறைக்கிறாய். இளம் வாலிபன் துரையை உனக்கு தெரியாது? துரையா? ஐயோ, அவர் பேரை சொல்லிட்டேனே சாமி, அவர் தான் உங்க மகனா? அவர் எங்க ஊரை காப்பாத்துறதுக்காக அவர் கூட்டாளியோட இங்கதான் வந்திருக்கிறாரு. வந்தவன் என்ன செய்தான் தெரியுமா? உன்னுடைய இதய பிடத்திலே அமர்ந்து உனக்கு ஒரு கிலகிலப்பை ஊட்டியிருக்கிறான். ஆமா சாமி, அவர் நான் என்னைக்கு பார்த்தனோ அன்னையில இருந்து என் மனசுக்குள்ளே இருக்கிறாரு. நான் அவர் தான் கட்டிக்க போறேன். நிஜமாவா? பெத்த தகப்பன் குத்துக்கல்லு மாதிரியா இருக்கிற என்ன கேட்காமையா கல்யாணம்? வரட்டும் சண்டாளன். பெத்த மகன் அப்படி எல்லாம் பேசாதீங்க மாமா. மாமாவா? ஆமா மாமா. மாமுனியை பார்த்தா மாமா என்று கூறுகிறாய்? பின்ன என்ன மாமா? மாமா அவர் குழந்தை மாதிரி மாமா, ரொம்ப நல்லவர் மாமா, தங்கமான மனசு மாமா. தங்கமாவது தகரமாவது, வரட்டும் அந்த நாய், அடிச்சு இழுத்துக்கிட்டு போறேன். இந்த பாருங்க, என் முன்னால அவர் நாய் பையன் பேசுனீங்க, அப்புறம் நான் ரொம்ப பல்லாதவள் ஆயிடுவேன். ஹாய், என் பையன் நான் 1000 பேசுவேன், நீ யார் கேக்குறதுக்கு? நீ ரொம்ப தாலி கட்டிக்க போற பொண்டாட்டி மாதிரி கேக்குற. ஆமா ஐயா, நான் தாலி கட்டிக்க போற பொண்டாட்டி தான் ஐயா. அப்புறம் ஐயா, நான் ஒருத்த இருக்கிற என்ன விட்டுட்டு அவனை நீ கல்யாணம் பண்ணிவியா? யோ சாமியே, என்ன சொன்னே? அட பாவி நீயா? வீரம்மா, நீ என்ன காதலிக்கிறியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கதான் இந்த மாறு வேஷம் போட்டு.
என்ன என்ன ஆம்பளை பொம்பளை கலப்பிடிச்சுக்கிட்டு யாராவது பார்த்தா தப்பா நினைச்சுக்கோங்க.